என் அன்பு செல்வங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க தானே? ஆமாம், நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இது உங்களுக்கு என்ன வகுப்பு, ஞாபகம் இருக்கா? தமிழ் வகுப்பு. இது என்ன வகுப்பு உங்களுக்கு? தமிழ் வகுப்பு. எல்லாரும் எதுக்காக வந்திருக்கீங்க? தமிழ் படிக்கிறதுக்காக வந்திருக்கீங்க அப்படிதானே? எல்லாரும் தமிழ் படிக்கிறதுக்கு தானே வந்திருக்கீங்க? ஆமாம். இப்போ நாம் என்ன செய்யலாம்? தமிழ் படிக்கலாம். கடைசி வகுப்பில் உங்களுக்கு விளையாடலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், ஒரு பாடம் எடுத்தேன். ஞாபகம் இருக்கவங்க எல்லாருக்கும் விளையாடலாம் வாங்க ஞாபகம் இருக்கா? ஆமாம், எல்லாருக்கும் என்ன இருக்கும், ஞாபகம் கண்டிப்பாக இருக்கும். ஏன், அது விளையாட்டை பற்றியதான ஒரு பாடம். நமக்கு எல்லாருக்கும் விளையாட்டு அப்படின்னாலே ரொம்ப பிடிக்கும். விளையாட்டு பிடிக்காதவங்க யாராவது இருக்கீங்களா? இல்லை, எல்லாருக்குமே என்ன செய்யும், விளையாட்டு அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் நேரம் கிடைச்சாலே நம்ம என்ன செய்திருவோம், விளையாட போயிடுவோம். அந்த விளையாட்டை பற்றி நம்ம படிக்கிறதுனா நமக்கு பிடிக்காமல் இருக்குமா? இருக்காது, கண்டிப்பாக என்ன செய்யும், நமக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த விளையாடலாம் வாங்க பாடத்தில் என்ன விளையாட்டுகள் பற்றி சொல்லி கொடுத்தேன், சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம், என்ன விளையாட்டுகள் பற்றி சொல்லி கொடுத்தேன்? பாரம்பரிய விளையாட்டுகள். என்ன விளையாட்டுகள் பற்றி சொல்லி கொடுத்தேன்? பாரம்பரிய விளையாட்டுகள் பற்றி சொல்லி கொடுத்தேன். எதெல்லாம் பாரம்பரிய விளையாட்டுகள்? கயிறு தாண்டுதல், பாண்டி, நொண்டி, குலை குலையா முந்திரிக்கா, ஒரு குடம் தண்ணீர் ஊற்றி, இதெல்லாம் என்ன விளையாட்டுகள்? பாரம்பரிய விளையாட்டுகள். இந்த பாரம்பரிய விளையாட்டுகள் நம்ம விளையாடும் போது நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறதே நம்ம பார்த்தோம் அப்படிதானே? பாரம்பரிய விளையாட்டுகள் விளையாடும் போது நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டோம். இந்த பாரம்பரிய விளையாட்டில் இரண்டு விளையாட்டுகள் நான் உங்களுக்கு என்ன பண்ணேன், சொல்லி கொடுத்தேன். எதெல்லாம் விளையாட்டு? குலை குலையா முந்திரிக்கா, ஒரு குடம் தண்ணீர் ஊற்றி. குலை குலையா முந்திரிக்கா, இந்த விளையாட்டு ரொம்ப பிடிக்கும். ஏன், நம்ம நண்பர்களுடன் சேர்ந்து என்ன செய்யலாம், இந்த விளையாட்டை நாம் விளையாடலாம். இந்த விளையாட்டு ஒரு குழு விளையாட்டு அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். குலை குலையா முந்திரிக்கா என்ன விளையாட்டு? ஒரு குழு விளையாட்டு, நிறைய பேர் சேர்ந்து குழுவாக விளையாடக்கூடிய விளையாட்டு. இதில் ஆண்கள் பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு இரு பாலரும் என்ன செய்யலாம், விளையாடலாம். ஆண்கள் மட்டும்தான் விளையாடணும், இல்லை பெண்கள் மட்டும்தான் விளையாடணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு எந்த வரன்முறையும் இந்த விளையாட்டில் கிடையாது. எத்தனை பேர் வேண்டுமானாலும் என்ன செய்யலாம், இந்த விளையாட்டு விளையாடலாம். இந்த விளையாட்டு விளையாடும் போது நாம் என்ன செய்கிறோம், நண்பர்களோடு இன்னும் அதிகமாக பழகிறதுக்கு நமக்கு வாய்ப்பு கிடைக்கிறது. நம்ம நிறைய பேர் கூட நம்ம என்ன செய்யலாம், பழகலாம், பேசலாம், அவங்க கூட என்ன செய்யலாம், விளையாடலாம். நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, குலை குலையா விளையாட்டு விளையாடி பார்த்துருப்பீங்க, விளையாடி பார்த்துருக்கீங்க தானே? ஆமாம், நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணியிருக்கீங்க, விளையாடி பார்த்துருக்கீங்க. இரண்டாவது என்ன விளையாட்டு பார்த்தோம், ஒரு குடம் தண்ணீர் ஊற்றி. இரண்டாவது என்ன விளையாட்டு பார்த்தோம், ஒரு குடம் தண்ணீர் ஊற்றி. இந்த ஒரு குடம் தண்ணீர் ஊற்றி விளையாட்டும் குலை குலையா முந்திரிக்கா விளையாட்டு மாதிரி எதுதான், குழு விளையாட்டு. அதில் எத்தனை பேர் வேண்டுமானாலும் என்ன செய்யலாம், விளையாடலாம். ஆண்கள் மட்டும்தான் விளையாடணும்,
பெண்கள் மட்டும்தான் விளையாடணும் அப்படிங்கிற வரன்முறை இந்த விளையாட்டில் என்ன இல்லை. சரியா, யார் வேண்டுமானாலும் என்ன செய்துக்கிடலாம், நீங்கள் விளையாடிக்கிடலாம். அதே மாதிரி எத்தனை பேர் வேண்டுமானாலும் என்ன செய்யலாம், விளையாடலாம். ரெண்டு பேர் என்ன செய்வாங்க, இப்படி கையை சேர்த்துக்கிட்டு நிற்பாங்க. அந்த கைக்குள்ளால நம்ம எத்தனை பேர் வேண்டுமானாலும் என்ன செய்துக்கிடலாம், ஓடி ஓடி நம்ம விளையாடிக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இந்த பாரம்பரிய விளையாட்டுகளை நம்ம விளையாடுறதுனால நமக்கு என்னென்ன பயன்கள், முதலாவது பாருங்க, ஆரோக்கியம். நமக்கு என்ன செய்யும், நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும். ஏன், நம்ம வெளியே நண்பர்களு கூட சேர்ந்து விளையாடுறோம், ஓடி விளையாடுறோம், அது நமக்கு உடம்புக்கு ஆரோக்கியம். சரியா, அது நம்மளோட உடம்புக்கு ஆரோக்கியம். அப்போ நம்ம பாரம்பரிய விளையாட்டுகளை விளையாடுவதனால நமக்கு என்ன கிடைக்கும், ஆரோக்கியம் கிடைக்கும். இன்றைக்கெல்லாம் நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, வீட்டில் இருந்து மொபைலில் விளையாடிக்கிட்டே இருக்காங்க. அது அவங்களுக்கு ஆரோக்கியமா இல்லை? மொபைலில் எல்லாம் விளையாடுறது நமக்கு ஆரோக்கியம் கிடையாது. எது ஆரோக்கியம், வீட்டுக்கு வெளியே போய் நம்ம நண்பர்களோட விளையாடுறது தான் நமக்கு ஆரோக்கியம். ஓடி விளையாடு பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் இரண்டாவது வகுப்பில் நீங்கள் என்ன செய்திருப்பீங்க, படித்திருப்பீங்க. அந்த பாடலில் பாரதியார் என்ன சொல்கிறாங்க, ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா, கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே. நீ எப்படி செய்யணும், ஓடி விளையாடணும், நண்பர்களுக்கு கூட சேர்ந்து என்ன செய்யணும், விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. அப்போ நம்ம நண்பர்களுக்கு கூட சேர்ந்து விளையாடும் போது நமக்கு என்ன கிடைக்கும், ஆரோக்கியம் கிடைக்கும். இரண்டாவது துணிவு, என்ன செய்யும், துணிவு கிடைக்கும். இப்போ நம்ம விளையாடிட்டு இருக்கிறோம், திடீர்னு என்ன பண்ணிட்டோம், விளையாட்டில் தோல்வி சந்திச்சிட்டோம். ஆனால் நம்ம உடனே தோல்வி சந்தித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விளையாட வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போக செய்வோம் இல்லை? அடுத்த முறை நம்ம என்ன செய்துக்கிடலாம், வெற்றி பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், திரும்ப அந்த விளையாட்டை நாம் விளையாடுவோம். அப்போ நம்ம நண்பர்களுக்கு கூட விளையாடும் போது நமக்கு என்ன கிடைக்கும், துணிவு கிடைக்கும். முதலாவது என்ன கிடைக்கும், ஆரோக்கியம் கிடைக்கும். இரண்டாவது துணிவு கிடைக்கும். அடுத்தது பாருங்க, அறிவு கூர்மை கிடைக்கும். இந்த பாரம்பரிய விளையாட்டுகள் நம்ம விளையாடும் போது என்ன கிடைக்கும், அறிவு கூர்மை கிடைக்கும். நம்ம விளையாடும் போது ஒரு முறை நம்ம தோல்வி அடைஞ்சிட்டோம்னா அடுத்த முறை அதில் நம்ம என்ன செய்வோம், கவனமாக விளையாடுவோம். இப்படி விளையாடினாதான் நம்ம என்ன செய்ய முடியும், வெற்றி பெற முடியும். இப்படி விளையாடினா நம்ம தோல்வியை தான் பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்வோம், இன்னும் ஆர்வமாக விளையாடும் போது நம்மளோட அறிவு திறன் என்ன செய்யும், கூர்மையாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்புறமா பாருங்க, நினைவாற்றல். நம்மளோட நினைவாற்றல் என்ன செய்யுமா, அதிகரிக்குமா. எப்படி, இந்த பாரம்பரிய விளையாட்டுகள் விளையாடுறதுனால நம்மளோட நினைவாற்றல் அதிகரிக்கும். அடுத்ததாக பாருங்க, ஒழுக்கம். நம்ம என்ன செய்வோம், ஒழுக்கமுடையவர்களாக நல்ல பிள்ளைகளாக நம்ம என்ன செய்வோம், வாழ்வோம். அடுத்ததாக மன உறுதி, எதையுமே தாங்கக்கூடிய மன உறுதி என்ன செய்யும், நம்ம பாரம்பரிய விளையாட்டுகள் விளையாடுறதுனால கிடைக்கும். அதுக்கப்புறம் பொறுமை. நம்ம என்ன செய்வோம், எல்லா காரியங்களிலும் பொறுமையை கடைபிடிக்க நம்ம என்ன செய்வோம், கற்றுக்கொள்வோம். நேர்மை, ஏன்னா நம்ம விளையாடும் போது நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம், நம்ம போய் சொல்லிட்டோம்னா நம்ம நண்பர்கள் என்ன செய்வாங்க, உடனே கண்டுபிடிச்சிருவாங்க. கண்டுபிடிச்சி நீ போய் சொன்னல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை என்ன செய்வாங்க, சொல்வாங்க. அப்போ நம்ம என்ன செய்வோம், நாம் போய் சொன்னோன்னா அவங்க கண்டுபிடிச்சிருவாங்கிறதுக்காகவே நம்ம போய் பேசாமல் என்ன செய்வோம், இருப்போம். அப்போ அந்த விளையாட்டில் நம்ம என்ன செய்வோம், நேர்மையாக தான் இருப்போம். அப்போ இந்த விளையாட்டு விளையாடுறதுனால நமக்கு என்ன, நேர்மை கிடைக்கும். கீழ்ப்படிதல், நம்ம என்ன செய்வோம், மற்றவங்க சொல்கிறத ஒபே பண்ணுவோம். கீழ்ப்படிதல் நமக்கு என்ன செய்யும், கிடைக்கும். அப்போது இந்த பாரம்பரிய விளையாட்டுகளை விளையாடுறதுனால எவ்வளவு பயன்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த பயன்கள் எல்லாம் உங்களுக்கு வேணும் தானே? அப்போ நீங்கள் என்ன செய்யணும், இந்த பாரம்பரிய விளையாட்டுகளை நீங்கள் உங்கள் நண்பர்களுக்கு கூட சேர்ந்து என்ன பண்ணுங்கள், விளையாடுங்க. ஒரு முறை சொல்லாமா, பாரம்பரிய விளையாட்டுகள் விளையாடுறதுனால உங்களுக்கு என்ன
நன்மைகள் பயன்கள் கிடைக்குது அப்படின்னு. முதலாவது ஆரோக்கியம் கிடைக்குது, துணிவு கிடைக்குது, அறிவு கூர்மை, நினைவாற்றல், ஒழுக்கம், மன உறுதி, பொறுமை, நேர்மை, கீழ்ப்படிதல். இந்த பயன்களெல்லாம் நமக்கு என்ன செய்கின்றன, கிடைக்கின்றன. இனிமேல் நீங்கள் பாரம்பரிய விளையாட்டுகள் விளையாடுவீங்க தானே? ஆமாம், நீங்கள் எல்லாரும் இனிமேல் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நண்பர்கள் கூட சேர்ந்து என்ன செய்வீங்க, விளையாடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அடுத்ததாக பாருங்கள், அருஞ்சொற்பொருள். இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய அருஞ்சொற்பொருள் நாம் என்ன செய்யலாம் பார்க்கலாம். முதலாவது பாரம்பரியம். பாரம்பரியம் பல காலமாக இருப்பது, நம்ம முன்னோர்கள் காலத்திலேருந்தே என்ன செய்துட்டு செய்து கொண்டு வர்றது தான் பாரம்பரியம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இந்த கயிறு தாண்டுதல், பாண்டி, நொண்டி, இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்க, விளையாடினாங்க. நம்ம தாத்தா, தாத்தாவோட தாத்தா அவங்க எல்லாம் என்ன செய்தாங்க, விளையாடினாங்க. அந்த விளையாட்டை நாம் என்ன செய்கிறோம், இப்போவும் விளையாடிட்டு வர்றோம். அதுதான் பாரம்பரியம், பல காலமாக இருப்பது. அடுத்ததாக வலிமை. வலிமைன்னு சக்தி, பலம். இந்த விளையாட்டுகளை விளையாடுறதுனால நமக்கு என்ன கிடைக்கும், வலிமை கிடைக்கும், சக்தி பலன் கிடைக்கும். நினைவாற்றல், ஞாபகத்தில் வைத்து கொள்ளும் திறன். நினைவாற்றல்னா என்ன, ஞாபகத்தில் வைத்து கொள்ளும் திறன். குழு, பலர் சேர்ந்து ஒன்றாக இருப்பது. குழுவாக உட்கார்றதுன்னு சொல்லுவோம்ல, நிறைய பேர் சேர்ந்து ஒன்றாக இருக்கிறது தான் குழுவாக உட்கார்ந்துருக்கிறது அப்படிங்கிறோம். அப்போ குழு அப்படின்னா பலர் சேர்ந்து ஒன்றாக இருப்பது. ஒரு முறை கூட சொல்லலாமா, அருஞ்சொற்பொருள் பாரம்பரியம், பல காலமாக இருப்பது, வலிமை, சக்தி, பலம், நினைவாற்றல், ஞாபகத்தில் வைத்து கொள்ளும் திறன், குழு, பலர் சேர்ந்து ஒன்றாக இருப்பது. அடுத்ததாக நாம் எது பார்க்க போகிறோம் அப்படின்னா, விளையாடலாம் வாங்க பாடத்தில் இருக்கக்கூடிய பயிற்சி தான் நாம் என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம். முதலாவது பாருங்கள், சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுங்க. இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, இரண்டு கேள்வி கேட்டு அதோட விடையை நாம் என்ன செய்யணும், தேர்ந்தெடுத்து எழுதணும். ஒற்றை காலில் விளையாடுவது. உங்களுக்கு முதல் நாள் இந்த வகுப்பு எடுத்தப்போ ஒற்றை காலில் எந்த விளையாட்டு விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தேன், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஒற்றை காலில் என்ன விளையாட்டு விளையாடுவாங்க, நொண்டி, கபடி, ஒரு குடம் தண்ணீர் ஊற்றி. ஒரு குடம் தண்ணீர் ஊற்றி விளையாட்டு எப்படி விளையாடுவோம், அது ஒரு குழு விளையாட்டு. நம்ம சேர்ந்து என்ன செய்வோம், வட்டமாக உட்கார்ந்து விளையாடுறது. கபடியும் என்னதான், குழு விளையாட்டு, இரண்டு குழுக்களாக பிரிந்து நின்று விளையாடுவாங்க. நொண்டி, நொண்டி தான் என்ன, ஒற்றை காலில் விளையாடும் விளையாட்டு. ஒரு கால் எங்கே இருக்கும், நிலத்தில் இருக்கும், இன்னொரு கால் என்ன செய்வாங்க, கொஞ்சம் உயர்த்தி வச்சுட்டு தாவி தாவி இந்த விளையாட்டை என்ன பண்ணுவாங்க, விளையாடுவாங்க. ஒற்றை காலில் விளையாடுவது நொண்டி. நாம் இங்கே என்ன செய்யணும், நொண்டி எழுதணும். அடுத்தது பாருங்கள், கையில் துண்டு துணியுடன் வட்டத்தை சுற்றி வருவது. கையில் என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு துண்டு துணி வச்சுருப்பாங்க. அந்த துண்டு துணியை வைத்து கொண்டு வட்டத்தில் இருக்கிறவங்களை சுற்றி வந்து ஒரு பாடல் பாடுவாங்க. என்ன பாடல், குலை குலையா முந்திரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் பாடுவாங்க. அது என்ன விளையாட்டு, குலை குலையா முந்திரிக்கா. என்ன விளையாட்டு, குலை குலையா முந்திரிக்கா. அவங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கிறமா, குலை குலையா முந்திரிக்கா. ஓ, கையில் துண்டு துணியுடன் வட்டத்தை சுற்றி வருவது குலை குலையா முந்திரிக்கா விளையாட்டு. அதுக்கு அடுத்ததான் பாருங்க, கோடிற்ற இடத்தை நிரப்புக. அடுத்ததான் என்ன பண்ணணும், கோடிற்ற இடத்தை நிரப்பணும். இங்கே பாருங்க, முதலாவது பா கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் ஒரு கோடு, அதுக்கப்புறம் இம்
பா. அதுக்கப்புறமா திரும்பவும் ஒரு கோடு யா இம். இதில் விடுபட்ட இந்த கோடிட்ட இடத்துல நம்ம என்ன செய்யணும், சரியான எழுத்தை எழுதணும். இப்போ முதலாவது உள்ளதுக்கு என்ன வரும், பா ரா இம் பா ரியம் பாரம்பரியம். இரண்டாவது ஒற்றுமை. இரண்டாவது என்ன, ஒற்றுமை. மூன்றாவது வலிமை. மூன்றாவது என்ன, வலிமை. நான்காவது நினைவாற்றல். நான்காவது என்ன, நினைவாற்றல். ஐந்தாவது நேர்மை. ஐந்தாவது என்ன, நேர்மை. இப்போ நாம் என்ன பண்ணிட்டோம், விளையாடலாம். வாங்க பாடல் பாடத்தில் இருக்கக்கூடிய பயிற்சி முடிச்சிட்டோம். உங்களுக்கு வீட்டு பாடம் பக்கமெண் 69-70. உங்களுக்கு வீட்டு பாடம் பக்கமெண் 69-70. அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.